இனிமே தமிழ் மக்களுக்கே நன்கு வணக்கங்கள் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷம்பு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு அப்ளை பண்ண பிறகு ஏதாவது வந்து ஒரு மிஸ்டேக்காக நீங்கள் எடிட் பண்ணியிருப்பீங்க இல்லை உங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இல்லை வந்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இல்லை உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க எந்த விதமான சேஞ்சஸும் நீங்கள் ஆதரில் பண்ணியிருந்தாலும் ஸோ அந்த அப்டேட் வந்து ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பண்ண ஒரு விஷயத்த இன்னும் நாள் கணக்காகி உங்களுக்கு இன்னும் மாறலையா இல்லை அது என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம குயிக்காக வீடியோவில் போகலாம் இப்போ வந்து உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி இல்லை டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க நீங்கள் மொபைல் வச்சுருந்திருந்தாலும் மொபைலில் கூட நீங்கள் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண பிறகு இந்த கவர்மெண்ட் லிங்க் யூஐடிஏஐ அப்படின்னு இருக்குதுங்களா இதை டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதோடய லிங்க் கூட நான் என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் அதை கூட டைரெக்டாகவே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மை ஆதார் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட் ஆதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த செக் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களுடைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அது மாறிச்சா இல்லையான்ற அந்த ஸ்டேட்டஸ் தான் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க இது பேருக்கு மட்டும் இந்த மாதிரி செக் ஸ்டேட்டஸ் கொடுக்கணுமான்ட்டு கிடையாது நான் சொன்ன மாதிரி அட்ரஸ் இருந்தாலும் சரி மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் நீங்கள் பண்ணணும் ஸோ இப்போ வந்து இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த செக் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு என்டர் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஃபோர்டீன் டிஜிட் உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ஸ்லிப்பில் இல்லை உங்கள் ஆதரில் கூட இருக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லிப்ல இந்த என்ரோல்மெண்ட் ஐடி இருக்கும் அதை பார்த்து அந்த ஃபோர்டீன் டிஜிட் நம்பரை இங்க டைப் பண்ணிடுங்க டைப் பண்ண பிறகு கீழே வந்து கேப்சா வெரிஃபிகேஷன் இருக்கும் அதையும் பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிடுங்க இப்போ நான் கேப்சா வெரிஃபிகேஷனும் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க ஸோ இப்போ நான் செக் ஸ்டேட்டஸ் கொடுத்த பிறகு நான் வந்து அட்ரஸ்க்காக நான் இப்போ செக் இருக்கேன் நான் ஏற்கனவே என்னுடைய பழைய அட்ரஸ்லேருந்து புது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருந்தேன் ஸோ அந்தோட டீட்டெயில்ஸ்க்காக தான் நான் இப்போ செக் பண்ணுறேன் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆதர்ஸ் ஜென்ரேட்டட் அப்படின்னு வருது ஸோ என்னுடைய அட்ரஸ்க்கு அதை அமுச்சிட்டாங்க எனக்கு வந்துட்டு ஆதரோடைய அட்ரஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு இன்கேஸ் கேஸ் உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே மேலேயே காட்டும் இட் இஸ் இன் ப்ராசஸ் இல்லை வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னும் இத்தனை நாள் இருக்குது இப்படின்ற மாதிரி என்ன ஸ்டேட்டஸோ அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு அங்கே மேலே வந்து காமிக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆதரவில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அதோட ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க தெரியாதவங்களுக்கு ப்ளீஸ் இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வரைக்கும் அண்டில் தன் இன் சைனிங் ஆஃப் ரம் இன்ட்ரோ மக்கள் மனதில் வாய்ஸ் ஆஃப் ஷம்பு நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் உங்களுக்கு ஏதேனும் இந்த வீடியோஸில் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க